السلام عليكم ورحمة الله وبركاته أبو دابي دبي شارجا مترم ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளி வாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரஜப்பிறை 7 ஹிஜ்ரி 1445 19 ஜனவரி 2024 தலைப்பு எவர் அறிவு ஞானம் கொடுக்க பெறுகிறாரோ அவர் கண்டிப்பாக பல நன்மைகளை பெற்றுவிடுகிறார் தலைப்பு எவர் அறிவு ஞானம் கொடுக்க பெறுகிறாரோ அவர் கண்டிப்பாக பல நன்மைகளை பெற்றுவிடுகிறார் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அவன்தான் பின்வருமாறு கூறுகிறான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ லஹு அல் ஹம்து ஃபில் ஆகிரத்தி வ ஹுவ அல் ஹகீமுல் கபீர் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதே வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவைகளே மறுமையிலும் எல்லா புகழும் அவனுக்குரியதே அவன்தான் ஞானமுடையவன் அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று அவன் கூறுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة يعظكم به واتقوا الله واعلموا أن الله بكل شيء عليم உங்கள் மீது அல்லாஹு புரிந்திருக்கும் அருட்கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கிறான் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிகிறான் என்பதையும் உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முஃமின்களே அறிவு ஞானம் என்பது போற்றுதலுக்குரிய தன்மையாகும் உன்னதமான ஓர் அடையாளமாகும் இந்த அறிவு ஞானத்தை பற்றி அல்லாஹு தாலா தனது வேதத்தில் 119 இடங்களில் பேசுகிறான் தனது உயர்ந்த உள்ளமைக்கு தனது பெயராகவும் இதனை சூட்டியுள்ளான் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் யா மூசா இன்னஹு அனல்லாஹு யா மூசா இன்னஹு அனல்லாஹுல் அசீசுல் ஹகீம் மூசாவே நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் மூசாவே நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் நான் அனைவரையும் மிகைத்தவன் அனைத்தையும் நன்கறிந்த ஞானமுடையவன் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மகத்துவமிக்க தனது வேதத்தையும் இத்தகைய அறிவு ஞானத்தை கொண்டே சிறப்புப்படுத்தி இறைவன் கூறுகிறான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் யாசீன் முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக முற்றிலும் ஞானம் நிறைந்த இந்த குர்ஆன் மீது சத்தியமாக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தனது சாதாரண அடியார்களை விட நபிமார்களை சிறப்பு வாய்ந்தவர்களாக தனிமைப்படுத்தி கூறுவதற்கு இந்த அறிவு ஞானத்தையே இறைவன் பயன்படுத்துகிறான் இதனால்தான் இந்த நபிமார்களுக்கு மற்ற யாவரையும் விட குறிப்பிடத்தக்க அறிவு ஞானத்தை வழங்கியுள்ளான் தனது நேசர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த அறிவு ஞானத்தை அவன் தாராளமாக வழங்கியுள்ளான் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் நிச்சயமாக நாம் இப்ராஹிமுடைய சந்ததிகளுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று இறைவன் கூறுகிறான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான் வஷததுனா வஷததுனா முல்கஹு வஆதைனாஹுல் ஹிக்மத வஃபஸலல் கிதாப் அவருடைய ஆட்சியை நாம் பலப்படுத்தி அவருக்கு ஞானத்தையும் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியையும் கொடுத்தோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்
பரிசுத்த நாயனாகிய அவன் தனது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்த நாயனாகிய அவன் தனது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பின்வருமாறு இவ்வாறு கூறுகிறான். ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمة قد جئتكم بالحكمة ولأبين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله واتيعون நீசா தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது தம் மக்களை நோக்கி மெய்யாகவே ஞானத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பவற்றிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு விவரித்தும் கூறுகிறேன், ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அந்த நபி கூறியதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அவன் தனது மார்க்கத்தில் மிக உயரிய மதிப்பை அறிவு ஞானத்திற்கு வைத்திருக்கிறான். ஏனெனில் இந்த மார்க்கம் முழுவதுமே அறிவு ஞானத்தால் நிரம்பி இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்விஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இதற்கு முன்னும் சரி இதற்கு பின்னும் சரி உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு மாறான ஒரு விஷயமும் திருக்குர்ஆனாகிய இதை அணுகவே அணுகாது. மிக்க புகழும் ஞானமும் உடையவனால் இது இறக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஆம், உண்மைதான், இந்த மார்க்கம் முழுவதிலும் அறிவு ஞானம் நிறைந்து இருக்கிறது. சிறப்புகளுக்கெல்லாம் தாயாகவும் நற்குணங்களுக்கெல்லாம் தலையாகவும் இந்த அறிவு ஞானம் இருக்கிறது. இத்தகைய அறிவு ஞானத்தை பெற்று திகழ்பவரை அந்த அறிவு ஞானம் ஒவ்வொரு நல்ல முயற்சியை நோக்கியும் அழைத்துச் செல்லும், ஒவ்வொரு நல்ல செயல்பாடுகளை நோக்கி வழிகாட்டி கொண்டே இருக்கும், அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவற்றிலிருந்து தடுத்துவிடும், அவருக்கு இழிவு தரக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் அவரை பின்னுக்கு இழுத்துவிடும், ஒவ்வொன்றையும் அதனதன் வகையில் செய்து முடிக்க வேண்டிய அளவிற்கு அவருக்கு வழிகாட்டும், எதை எதை எங்கு வைக்க வேண்டுமோ அதை அவ்வாறே வைக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தும், அவசியமானதை மட்டும் செய்யுமாறும் அவசியமானதை பற்றியே பேசுமாறும் அவசியமான நேரங்களில் செய்ய வேண்டியதை செய்யுமாறும் ஒவ்வொரு சூழலுக்கேற்ற அணுகுமுறையை கொண்டிருக்குமாறும் அவருக்கு இந்த அறிவு ஞானம் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அல்லாஹுவின் அடியார்களே, யாருக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கண்டிப்பாக அவர் நுண்ணோக்கு பார்வையும் சமயோஜித புத்தியும் கொண்டவராக இருக்கிறார். தாம் பெற்ற கல்வி அறிவையும் விழிப்புணர்வு தகவல்களையும் நன்கு உள்வாங்கிக் கொள்கிறார். தற்போதைய நடப்பு சூழலையும் அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் உடனுக்குடன் நன்கு புரிந்து கொள்கிறார். இதனால் அவருடைய பேச்சு மிகவும் நியாயமாக அமைந்திருக்கிறது. அவருடைய அணுகுமுறைகள் போற்றுதலுக்குரியதாக திகழ்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. நபியே, நீர் கேட்பீராக, கல்வி அறிவுடையவரும் கல்வி அறிவில்லாதவரும் சமமாவார்களா? இந்த குர்ஆனை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவர்கள் எல்லாம் கல்வி அறிவுடையவர்தான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அறிவு ஞானத்தை பெறுவதில் பேரார்வம் கொண்டிருப்பவர்களே, அறிவு ஞானத்தை பெறுவதில் பேரார்வம் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அறிவு வளத்தை பெருக்க தொடர் முயற்சியில் ஈடுபடுங்கள். ஏனெனில் அறிவு வளத்தை பெற்றிருக்கும் போது தேவையான சமயங்களில் வழிகாட்டுவதற்கு அது ஒரு ஒளிவிளக்காக திகழ்கிறது. இதனால் தமக்குரிய உரிமைகளை மிக தகுந்த முறையில் பெற்றுக் கொள்கிறார்கள். எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இறுதியில் நல்ல முறையில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அறிவு ஞானம் மிகுந்த ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற இறைநேசரிடம், அறிவு ஞானம் எதை நோக்கி வழிகாட்டுகிறது, அறிவு ஞானம் எதை நோக்கி வழிகாட்டுகிறது, அறிவுறுத்துகிறது என்று ஒரு முறை கேட்கப்பட்டது. அதற்கு அந்த இறைநேசர், போற்றுதலுக்குரிய, ஒவ்வொரு அணுகுமுறையும் இந்த அறிவு ஞானம் வலியுறுத்துகிறது. போற்றுதலுக்குரிய ஒவ்வொரு அணுகுமுறையையும் இந்த அறிவு ஞானம் வலியுறுத்துகிறது. மேலும் ஒரு முயற்சியின் இறுதியில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல விளைவை ஏற்படுத்தும் பாதையை நோக்கி அறிவு ஞானம் வழிகாட்டுகிறது என்று அந்த இறைநேசர் பதிலளித்தார்கள். ஒரு மனிதன் அறிவு ஞானம் பெற்றிருந்தார்,
ஒரு மனிதன் அறிவு ஞானம் பெற்றிருந்தால் அவர் எதையும் பேசுவதற்கு முன்னால் அது குறித்து நன்கு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பார். ஒன்றை பற்றி தேவையான அளவிற்கு தெரிந்து கொள்ளாமல் உடனடியாக செயல்பாடுகளில் இறங்க மாட்டார். ஒன்றை குறித்த அறிவு இல்லாத சமயத்தில் அது குறித்து உடனடியாக பேச முற்பட மாட்டார். பேசும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்களையும் யாரையும் புண்படுத்தாத வகையில் அவசியமான சொற்களையும் மட்டுமே பேசுவார். எந்த ஒன்றின் இறுதியில் பெரும் பாதிப்போ அல்லது பாவமோ ஏற்படுமோ அத்தகையவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்வார். ஒரு மனிதர் இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே எனக்கு கற்றுக் கொடுங்கள், அல்லாஹுவின் தூதரே எனக்கு கற்றுக் கொடுங்கள், மேலும் அதனை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார். அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா குந்த ஃபீ ஸலாதிக ஃபஸல்லி ஸலாத முவத்திய ولا تكلم بكلام تعتذر منه واجمع الياس عما في ايدي الناس. நீ தொழுகைக்காக எழுந்து நின்றால் மரணத்தின் மூலம் விடைபெற இருக்கும் மனிதனைப் போன்று நின்று நிதானமாக தொழு. நீ தொழுகைக்காக எழுந்து நின்றால் மரணத்தின் மூலம் விடைபெற இருக்கும் மனிதனைப் போன்று நின்று நிதானமாக தொழு. பின்னர் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற சூழல் ஏற்படும் வகையிலான பேச்சுக்களை நீ பேசாதே. மேலும் மக்களின் கைகளில் உள்ளது நமக்கு கிடைக்கவில்லையே என்பது குறித்து விரக்தியை நீ மென்மேலும் அதிகரித்துக் கொள்ளாதே என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள். எனவே அறிவுஞானம் மிகுந்தவர் தேவையான நல்லதை மட்டும் பேசி தனது மரியாதையை காப்பாற்றிக் கொள்கிறார், அல்லது மௌனமாக இருந்து தமது அமைதியை தக்க வைத்துக் கொள்கிறார். சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரஹ்மல்லாஹு இம்ரன் தக்கல்லம ஃபஹனிம் அவ் ஸகத ஃபஸலிம். ஒரு மனிதர் பேசுகிறார், தனது பேச்சின் மூலம் தனது மரியாதையை கௌரவத்தை தற்காத்துக் கொள்கிறார், அல்லது அவர் பேசாமல் மௌனமாக இருந்து மிக நிம்மதியாக இருக்கிறார். இத்தகைய மனிதருக்கு அல்லாஹு அருள் புரிகிறான் என்று கூறுகிறார்கள். இத்தகைய மனிதர் தமது எல்லா சூழலிலும் தம்முடைய இறைவனின் பின்வரும் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பார், மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை. மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்து கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை. அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பின்வரும் கவிஞரின் சொல் எவ்வளவு உண்மை என்பதை பாருங்கள். பின்வரும் கவிஞரின் சொல் எவ்வளவு உண்மை என்பதை பாருங்கள். நீ பேச விரும்பினால் அறிவுபூர்வமாக பேசு. நீ பேசப்போகும் வார்த்தைகளை கண்ணியமெனும் தராசில் அளந்து கொள். அதன் பிறகு சரியான அளவில் பேசு. நீ பேசுவதற்கு சமயோஜிதமான புத்தி கூர்மையுள்ள வார்த்தைகள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மிக அழகான முறையில் அமைதியாக இருந்துவிடு. இதனால் நீ போற்றப்படுவாய், மேலும் மன நிம்மதியோடு இருப்பாய் என்று அந்த கவிஞர் கூறுகிறார். மேலும் ஞானவான்கள் அமர்ந்திருக்கும் சபையில் இருப்பவர் அவர்களின் ஞான கடலிலிருந்து ஞானங்களை வாரி இறைத்துக் கொள்கிறார். அவர்களின் வரலாற்றையும் அவர்கள் கடந்து வந்த பாதையையும் அவர்களின் முந்தைய அனுபவங்களையும் நன்கு கற்று தேறுகிறார். அவர்களின் சிறந்த அணுகுமுறைகளையும் முன்மாதிரிகளையும் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளையும் தெரிந்து கொள்கிறார். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன மினஷ்ஷஅரி ஹிக்மா. நிச்சயமாக நல்ல கவிதையிலும் ஞானம் இருக்கிறது, நிச்சயமாக நல்ல கவிதையிலும் அறிவு ஞானம் இருக்கிறது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நல்ல அனுபவங்களை பெற்றவர்களிடம் இருந்துதான் அறிவு ஞானத்தின் ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. போதிய அனுபவம் இல்லாத எவரும் அறிவு ஞானம் உள்ளவராக திகழ முடியாது. எனவே புத்தி கூர்மையுள்ள ஒரு மனிதன் எப்போதும் அவசரப்படாமல் மிகவும் நிதானமாக செயல்படுவார். மிகவும் பொறுமையாகவும் எதனையும் செய்வதற்கு முன்னர் நன்கு சிந்தித்து செயல்படுவார். தேவையான சகிப்புத்தன்மையை கொண்டிருப்பார். எங்கும் முட்டாள்தனமாக செயல்பட மாட்டார்.
தனக்கு அவசியமில்லாதவற்றில் கவனம் செலுத்த மாட்டார். தனக்கு நன்மை பயக்கும் முயற்சிகளில் மட்டுமே தன்னை எப்போதும் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார். அறிவு ஞானிகளுக்கெல்லாம் நாயகமாக திகழும். அறிவு ஞானிகளுக்கெல்லாம் நாயகமாக திகழும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் சொல்லை எப்போதும் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரீ தர்குஹு மாலா யானி, ஒரு மனிதனின் இஸ்லாம் மிக அழகாக இருப்பது என்றால் அவன் தனக்கு தொடர்பு இல்லாதவற்றை கண்டும் காணாமல் விட்டுவிடுவதாகும். ஒரு மனிதனின் இஸ்லாம் மிக அழகாக இருக்கிறது என்றால் அவன் தனக்கு தொடர்பு இல்லாதவற்றை கண்டும் காணாமல் விட்டுவிடுவதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே தந்தைமார்களே, தாய்மார்களே, இத்தகைய அறிவு ஞானத்தோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளிடம் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளின் தேவைகள் எதிர்கால அவசியங்களை நன்கு திட்டமிட்டு நியாயமாக செயல்படுங்கள். கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆசிரியைகளே, நீங்கள் உங்கள் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் அவர்களை பயன்படுத்தும் போதும் நியாயமான முறையில் அறிவு ஞானத்தோடு செயல்படுங்கள். அவர்களின் அறிவு பசியை தூண்டுங்கள். அவரவர்களின் ஆற்றலுக்கு ஏற்றவாறு பாடங்களை நன்கு புரிய வையுங்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களே, உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டிய அத்தியாவசிய பணிகளை தரம் பிரித்து அதன் முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொன்றாக செய்து வாருங்கள். மற்றவர்களிடம் பழகும் போதும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போதும் அறிவுஞானத்தோடு மிக நியாயமாக செயல்படுங்கள். பொதுமக்களே, நீங்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் போதும் இத்தகைய அறிவு ஞானத்தை கடைபிடியுங்கள். சாலையில் செல்லும் போது பொறுமையையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அவசரப்படுவதையும் பொறுப்பற்ற தன்மையையும் விட்டொழியுங்கள். இவ்வாறு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் நீங்கள் அறிவு ஞானத்தோடு செயல்பட முயற்சி செய்யுங்கள். எதனையும் நன்கு சிந்தித்து பார்ப்பதிலும் எந்த செயலையும் நிர்வாகம் செய்வதிலும் உங்கள் பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் இத்தகைய அறிவு ஞானத்தை கொண்டு வாருங்கள். இதனால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிலையான நன்மையை தரும் வெகுமதியை பெறுகிறீர்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகிறான், அல்லாஹு தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா எனும் அறிவு ஞானத்தை கொடுக்கிறான். ஆதலால் எவர் அறிவு ஞானம் கொடுக்க பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்று விடுகிறார். ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றெவரும் உணர்வு பெற மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், நாங்கள் பேசும் பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் எங்களுக்கு நீ அறிவு ஞானத்தை தருவாயாக. போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களையும் கண்ணியமிக்க நடத்தைகளையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. தொழுகையாளிகளே, அறிவு ஞானத்தை பெற்றவர் சமூகத்தின் நல்ல பெயரை எடுக்கிறார். மேலும் எப்போதும் அவர் நல்ல விதமாகவே நினைவு கூறப்படுகிறார். அவருக்கு அது ஒரு நிலையான மகிழ்ச்சியையும் சிறப்பான பாதுகாப்பையும் தருகிறது என்று அறிவு ஞானிகள் கூறுகிறார்கள். வஸ்ஸலாமத்து லா யஅதிலுஹா ஷை, எந்த எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் மிக அமைதியாக நிம்மதியாக இருப்பதற்கு ஈடாக வேறு எந்த ஒன்றும் இல்லை. எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் மிக அமைதியாக நிம்மதியாக இருப்பதற்கு ஈடாக வேறு எந்த ஒன்றும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அறிவு ஞானத்திற்கு இத்தகைய மகத்துவம் இருப்பதால் தான் இத்தகைய அறிவு ஞானத்தை பெற்றவர்கள் தனக்கு கண்டிப்பாக நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வலியுறுத்துகிறான். وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ وَمَن يَشْكُرْ فَإِنَّمَا يَشْكُرُ لِنَفْسِهِ وَمَن كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ حَمِيدٌ. லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்படி கூறினோம். ஏனென்றால் எவர் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தன் நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறார். எவன் நிராகரிக்கிறானோ அவன் தனக்கே தீங்கை தேடிக்கொள்கிறான். அதனால் அல்லாஹுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு தேவையற்றவனும் புகழுடையவனுமாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
அறிவு ஞானத்தின் இத்தகைய மகத்துவமிக்க தன்மை இருப்பதால்தான் அறிவு ஞானத்தில் இத்தகைய மகத்துவமிக்க தன்மை இருப்பதால்தான் இதனை இறைத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு இந்த அறிவு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் துவா செய்து கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் நெஞ்சோடு அணைத்து அல்லாஹும்ம அல்லிமுஹுல் ஹிக்மா, இறைவா இவருக்கு ஞானத்தை கற்றுத்தருவாயாக என்று துவா செய்தார்கள். மேலும் அறிவு ஞானம் என்பதற்கு நபித்துவம் அல்லாதவற்றில் சரியான கருத்தை அறிந்து கொள்வது என்று பொருளாகும். எனவே அறிவு ஞானத்தை பெற்றவர் சமூகத்தில் போற்றுதலுக்குரிய இடத்தில் இருக்கிறார். அவர் எல்லா மனிதர்களிடமும் இணக்கமாக பழகுவார். மற்றவர்களும் இவரிடம் மிகவும் இணக்கமாக பழகுவார்கள். இவர் மீது தனி மரியாதையையும் அன்பையும் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள். இவரும் மற்றவர்கள் மீது தனி அன்பை வைத்திருப்பார். இத்தகையவருக்கு மற்றவர்கள் நன்றி செலுத்துவார்கள். மேலும் இவரிடம் தேவையான ஆலோசனைகளை பெற முன்வருவார்கள். தங்கள் தேவைகளுக்கு, எதிர்கால திட்டமிடல்களுக்கு இத்தகையவரின் நுண்ணோக்கு பார்வையை பயன்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள். இவ்வாறு இருப்பது நன்மைக்கான திறவுகோலாக இருக்கிறது, தீமைகளை அடைத்து விடுகிறது, ஒருவித நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தருகிறது. மற்ற அடியார்களின் உள்ளத்தில் இத்தகையவரின் வரவேற்பை அல்லாஹ் மென்மேலும் அதிகரிக்க செய்து இவரின் கண்ணியத்தை கௌரவத்தை உயர்த்துகிறான். அல்லாஹுவின் அடியார்களே, இது ஒரு மாபெரும் பாக்கியமாகும். இத்தகைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த அமீரக தேசத்திற்கு தந்திருக்கிறான். இந்த தேசத்தை கட்டமைத்த காலம் சென்ற ஆட்சியாளர் மாண்புமிகு ஷேக் ஜாயித் மற்றும் அவர்களின் சகோதரர்களின் காலத்திலிருந்து இத்தகைய சிறப்பு தன்மையை எல்லாம் வல்ல அல்லாஹு வழங்கி வருகிறான். இந்த ஆட்சியாளர்கள் எதையும் தொலைநோக்கோடு சிந்தித்து பார்க்கும் நுண்ணோக்கு அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். மிக மிக அரிதாக காணப்பட்ட சமயத்திலும் வேறு எங்கும் இத்தகைய முன்னுதாரணம் இல்லாத காலத்திலும் அவர்கள் இந்த அமீரக தேசத்தின் ஒற்றுமையை மிகச் சிறப்பாக கட்டமைத்து தந்துள்ளார்கள். முந்தைய ஆட்சியாளர்களுக்கு அடுத்தடுத்து வந்த இந்த அமீரகத்தின் தற்போதைய ஆட்சியாளர்களும் இதனை தொடர்ந்து பேணி பாதுகாத்து சிறப்புற நிர்வாகம் செய்து வருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகூ மா அஹதுல்லாஹ அலைஹி فَمِنْهُمْ مَنْ قَضَى نَحْبَهُ وَمِنْهُمْ مَنْ يَنْتَظِرُ وَمَا بَدَّلُوا تَبْدِيلًا. நம்பிக்கையாளர்களில் ஆண்கள் பலர் இருக்கின்றனர். இவர்கள் அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதியை உண்மையாக்கி வைத்தார்கள். அவர்களில் பலர் இறந்து ஷகாதத் எனும் தங்கள் இலட்சியத்தை அடைந்து விட்டனர். வேறு சிலர் மரணிக்கவில்லை என்றாலும் அதை அடைய ஆவலுடன் எதிர்பார்த்தே இருக்கின்றனர். என்ன நேரிட்டாலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து ஒரு சிறிதும் மாறுபடவே இல்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அறிவார்ந்தவற்றை மிகவும் அறிவுபூர்வமாகவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் கட்டமைப்பு சிந்தனையோடும் நன்மையானவற்றை மிகவும் நல்ல விதமாகவும் தான தர்மம் செய்வதில் தர்ம சிந்தனையோடும் இந்த ஆட்சியாளர்கள் அணுகுகிறார்கள். மேலும் இதன் நன்மைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதையும் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் இதனால் பயன் கிடைக்க வேண்டும் என்பதையும் இலக்காக கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய அறிவு ஞானத்தின் நல்ல விதமான விளைவுகளை தற்போதைய காலத்திலும் இனிவரும் காலங்களிலும் கண்கூடாக இத்தேசம் அனுபவித்து வருகிறது. யா அல்லாஹ், இந்த ஆட்சியாளர்களுக்கு சிறந்த வெகுமதியை நீ தந்தருள்வாயாக. அகில உலகங்களுக்கெல்லாம் இறைவனாக இருப்பவனே, எங்கள் ஆட்சியாளர்களின் அணுகுமுறைகளுக்கு ஏற்ப எங்கள் சொல்லிலும் செயலிலும் எங்களை நீ அறிவு ஞானம் மிக்கவர்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்.
يا الله எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் ஸலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் ஸாயித் மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஸாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். அல்லாஹுவை மறக்காது நினைவில் வைத்து அவனை திக்ர் செய்து வருவது மிகப்பெரிய நற்செயலாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிகிறான். ஆதலால் இவற்றுக்குரிய கூலியை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.